இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சுய வசியத்தை தரக்கூடிய கண்ணாடி தாந்திரிகம்ங்க. இதை வந்து அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா காலங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாயக்கண்ணாடின்னு ஒன்று வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க செய்கிறது. அப்படிங்கும்பொழுது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள் விட்டுறலாம், இப்போ நம்ம நேச்சுரலாக இதுக்குள்ளே வந்துடுவோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி காலங்களில் தொடங்குங்க. இது ரொம்ப எளிமையான விஷயம், பட் இந்த தாந்திரிக பயிற்சி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இது காலையில் நேரத்துலேயும் சரி நைட் நேரத்துலேயும் சரி ரெண்டு வேளை செய்யணும். இதை வந்து ஒரு 48 நாள் செஞ்சால் போதுமானது. இது வந்து என்ன பண்ணணும், கார்த்தால நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கும் போது, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் இன்னும் குளிச்சுட்டு பண்ணால் இன்னும் சூப்பர், சரிங்களா? இந்த நேரத்தில் பண்ணுறதும், ஈவன் நைட் நேரத்தில் வந்து 8 to 9 நேரங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது வந்து 48 நாள் செய்கிறது. இது அன்பான சகோதரிகளாக இருந்தீங்கன்னா இந்த 5 நாட்கள் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படிங்கும்பொழுது இதுக்கு, இது தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நினச்சிக்கணும்னா, உங்கள் குலதெய்வத்துக்காக காசு டெய்லி எடுத்து வச்சிடணும். இந்த பூஜை செய்யும்போது டெய்லி முதல் காசு குலதெய்வத்துக்காக எடுத்து வச்சுருங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியில் வைங்க, பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியில் டெய்லி முதல் காசு எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யணுங்க. அதை பண்ணலாம். இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இது கண்ணாடியை நேராக, அதுலேயே சில மேக்கப் கண்ணாடி மாதிரியே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கண்ணாடியை வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கலாம். இதை நேராக நீங்கள் உட்காந்துட்டு கண்ணுக்கு கண்ணாக நேராக அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு 108 தடவை சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கண்ணு நேராக தான் பார்க்கணும். நேராக பார்த்துட்டு ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் சொல்லலாம். ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிறது தான் அகத்திய பெருமான் சொன்ன இந்த மந்திரம். இதை நீங்கள் மனசார சொல்லிட்டு ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க, ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் 108 தடவை சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா. இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு 54 தடவையோ 108 தடவையோ மெதுவாக மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். இது ஆனால் நீங்கள் நேராகவே பார்க்கணும். இதை நீங்கள் நேராக பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இதை கண்ணு இமைக்கலாமா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு 48 நாள் சொல்லி பாருங்கள். இதை நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை மனசார சொல்லும் போது, இதை தான் நான் சொல்கிறேன், இந்த தாந்திரிகம்ங்கிறது எளிமையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தாந்திரிக பயிற்சியை செஞ்சு பாருங்கள். வித்தின் 48 டேஸ்க்குள்ளே பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒருவேளை நீங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்றைக்கு நீங்கள் இதை தொடங்குறீங்களோ இந்த 48 நாள்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பரிமாண வளர்ச்சியை கொடுக்குங்கிறது தான் உண்மை. இந்த பிரயோகத்தை பண்ணும் பொழுது, இதெல்லாம் ஒரு ரகசிய பிரயோகங்க, இது எல்லோரும் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இந்த பிரயோகத்தை பண்ணும் பொழுது இதெல்லாம் ஒரு இதாக ரகசியமான விஷயமா இருக்கிறதுனால தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் அவங்களும் நல்லா இருந்தாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. அதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறதுனால உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காளி கோயிலையோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயத்திலையோ போயிட்டு இதுதான் என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லி, அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி 10 ரூபாய் இருந்தாலும் சரி, உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு போய் அந்த உண்டியலில் போட்டுட்டு இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்களே ஆச்சரியப்பட்டு, நீங்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் யார் ஒருத்தர் இது மூலமாக ஜெயிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்களே எனக்கு கால் பண்ணுவீங்க. கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுன்னு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்கன்றது தான் யதார்த்த உண்மை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்னும் நம்மெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், இதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓம் சிவசிவ ஓம்ங்கிற மந்திரத்தை வந்து விடாதீங்க, இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணவே உங்களுக்கு பிரபஞ்சமே வசியமாகுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும், மந்திர யந்திர தாந்திரிக சம்பந்தமான விஷயங்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பதிவேற்றம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்துட்டுருக்கோம் அன்பர்களே. பானலிங்கம் எல்லாமே நம்ம அன்பர்களுக்காக அன்புக்காக இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம். பூஜைகள் நிறைய செய்யுங்க, வீட்டில் ஷோகேஸில் வைக்காதீங்க,
நீங்கள் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாமே பண்ண பண்ணவே எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட பானலிங்கம் வாங்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்கிறது எனக்கும் தெரியும். ஒருவேளை பானலிங்கம் வாங்கி ஜெயித்தவங்களாக இருந்தீங்கன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் மித்தவங்களுக்கும் இந்த பலன் போய் சேரும். அன்பர்களே, நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான எளிமையான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.